ஹலோ வெல்கம் டு சென்னை விலாகர் நான் உங்க தீபன் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எல்லாருக்கும் வந்து எப்படி போச்சா தெரியாது ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எல்லாருக்கும் வந்து நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் ஸோ வாட் ஐ டி டிட் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சென்னை விளாகர் சேனல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் என்ன செஞ்சது அப்படிங்கிற பார்த்தா ஒரு ஷார்ட் வீடியோ தான் அது ஸோ இந்த இயர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தி ஆறு வீடியோஸ் போட்டிருக்கோம் எயிட்டி சிக்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் டைம் யூடியூபராக இருக்கேன் ரிசைன் பண்ணிவிட்டு அண்டு சில்வர் பிளே பட்டன் நமக்கு வந்திருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாமே வந்து நார்மல் தான் அதையும் தாண்டி ஒரு உருப்படியான விஷயம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறது என்ன அப்படிங்கிறது வந்து ரெண்டு விஷயம்தான் இருக்குது அதை தான் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று வந்து இந்த சென்னை விளக்கிற சேனல் மூலிமா தனி நபர்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு அண்ட் இந்த சென்னை விளக்கிற சேனல் மூலிமா இந்த சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சுதா அப்படிங்கிற ரெண்டு பார்வை முதல்ல வந்து கனிநபர்கள் அப்படிங்கிறத பார்த்துடலாம் போன டூ ஜனவரி ஒன் கரெக்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஜான்வரி ஒனில் வந்து ஆட்டோ வீடியோ போட்டோம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு நல்ல சம செம வியூஸ் போச்சு மில்லியன் வியூஸ் இப்போ வரைக்கும் ஃபைவ் மில்லியன் வியூஸ் பக்கம் நெருங்கி போயிட்டுருக்கு அந்த ஆட்டோ ஹவுஸை அதை வடிவமைச்ச அருண் பிரபு செம இன்ஸ்பைரானிங் இன்ஸ்பைரிங்கான பர்சன் அவர் ஸோ அவருக்கு வந்து நல்ல ஒரு ரீச் கிடச்சிது இந்த சேனல் மூலயமா அது இது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஏற்கனவே வந்து பல மீடியாவெலாம் வந்து வந்திருந்தார் ஆனாலும் கூட நம்ம போட்ட சேனல் நம்ம போட்ட வீடியோ வந்து அக்ராஸ் த குளோப் வேறு லெவலில் ஹிட் ஆச்சு அது அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவருக்கு வந்து ஒரு உதவியாக இருந்துச்சு ஸோ அதை பற்றி அவரே சொல்கிறாரு கேளுங்க ப்ரோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் த வீடியோ ஐ திங்க்ஸ் ஃபைவ் நைட் நியூஸும் நினைக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நிறைய பேருக்கு ஆக்சுவலி ரீச் ஆச்சு ஸோ தேங்க்யூ ஸோ மச் அகெயின் ஆல் பெஸ்ட் ஃபார் த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஃபார் மோ சச் வீடியோஸ் நிறையா எடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஸோ அடுத்து கோவிட் வந்தாச்சு அந்த ஒரு ஆறு ஏழு மாதம் முடித்தாச்சு எங்கேயுமே என்னால் வெளியே ஷூட் போக முடியல ஸோ வாங்கு இந்த ஒரு மாவட்டம் மட்டும் இன்னொரு மாவட்டம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு சொன்ன உடனே அடுத்த நாளே வந்து நான் கரூர் கிளம்பிட்டேன் அங்கே வந்து ஒரு கண் பார்வையற்ற ஒரு எலக்ட்ரீஷியன் ஓகேவா பாலசுப்ரமணி அந்த வீடியோ பெருசாக ஹிட் ஆகலை பட் ஆனாலும் கூட ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன் ஏன்னா அவருக்கு தேவையான விஷயம் வந்து ஒரு ப்ளூடூத் மல்டிமீட்டர் அந்த ப்ளூடூத் மல்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தற்போதைக்கு அவைலபிள் இல்லை ஸோ அந்த வீடியோ மூலமாக வந்து தமிழ் நேவிகேஷன் அவர் வந்து பார்த்து அவரும் ஒரு வீடியோ எடுத்தார் அவருடைய சேனலை பார்த்து அவர் அவருடைய வீடியோவை பார்த்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து அவருக்கு அந்த ப்ளூடூத் ஆடியோ மல்டிமீட்டர் வந்து வாங்கி கொரியர் அமைச்சிருக்காரு அவருக்குன்னா கையில் சேரலை இப்போதைக்கு வந்து கொரியரு சென்னையில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் பாலசுப்ரமணியம் அப்டேட் பண்ணார் ஸோ இது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன் ஸோ அடுத்ததாக வந்து தண்ணீர் மேல் ஓடக்கூடிய ஒரு பைக் வாட்டர் பைக் அந்த மாணவர் பேர் வந்து தட்சிணாமூர்த்தி இந்த வீடியோ வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகல ஒரு ஒரு நைன்ட்டி நைன்ட்டி தௌசண்ட் வியூஸ் அந்த மாதிரி தான் போச்சு ஆனாலும் கூட அவருடைய காண்டாக்ட் டீடைல்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன் அது தொடர்பு கொண்டு நிறைய பேர் வந்து அவருக்கு பாராட்ட தெரிவிச்சிருந்தாங்க நிறைய நிறைய நபர்கள் வந்து சின்ன சின்ன வகையில் வந்து உதவி பண்ணியிருந்தாங்க அது அவருக்கு பெரிய ஒரு உபயோகமாக அவருக்கு இருந்துச்சு ஸோ அவர் சொல்கிறதுன்னு கேட்போம் என் பேர் தட்சிணாமூர்த்தி எங்கள் ஊர் காரைக்காடு இடும்மன் தோட்டன்ற ஒரு சின்ன கிராமம் தான் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் என்னென்ன கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன்னா தண்ணியிலையும் போகிற மாதிரி பைக்கை ஓடி அமைச்சு வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்கடிக்காத இருக்கிற மின்சாரத்தை வடி அமைச்சு வச்சிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்று இறுதி பொருளாக கேல்சியம் கர்பேட் கல்லை பயன்படுத்தி பைக் ரெயினாக மாதிரி பைக்கை நான் ஓடி அமைச்சு வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோலு பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஒரு டேங்கில் ஊற்றினீங்கன்னா கேஸாக மாற்றக்கூடிய ஒரு சாதனத்தையும் வடிவமைச்சு வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ தனிமால் நடக்கிற மாதிரி ஒரு செப்பலை வடி அமைச்சு போட்டு விடுந்தேன் அது மட்டும் இல்லை இதுமாரி நிறையா இது நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன் ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னை விழாக்கரானா அவரோட சேனலில் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு போட்டாங்க அவர் போட்டதோ போட்ட நேரமோ என்னமோ தெரியல எனக்கு நிறைய உதவிகள்லாம் வந்து சேர்ந்துச்சு அது மட்டும் இல்லை நிறைய கம்பெனியெல்லாம் என்னை கூப்பிட்றாங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சேலரியோட அதிக சேலரி கொடுக்குறங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அது காரணம் பார்த்தீங்கன்னா சென்னை விழா அண்ணாவும் அவருடைய சேனலு தான் அவருடைய சென்னை விழா அண்ணாவுக்கும் அவருடைய சேனலுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஸோ தான் வந்து பஸ் வெங்கடேஷ் மினியேச்சர் பஸ் செய்யக்கூடியவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் இந்த புவிசார் பயணம் போயிருந்தப்ப அப்போ எதர்ச்சியாக வந்து ஒரு திடீராக ஒரு பிளான் போட்டு எடுத்த வீடியோ அது ஒரு ஃபோர் ஃபோர் லேக் வியூஸ் ஹிட் ஆச்சு நல்ல விஷயம் அந்த நண்பருடைய மொபைல் நம்பர்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து இந்த மாதிரி யாருக்காவது பஸ் வேணும்னா அவர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் இப்போ நிறைய பேர் தொடர்பு கொண்டு கேட்டாங்க நிறைய வெளிநாடு வாழ் தமிழர்களும் கூட அவர்கிட்ட ஆர்டர்ஸ்லாம் எடுத்தாங்க அவர் வந்து ஒரு உண்மையாலுமே வந்து கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் இந்த வீடியோ மூலயமா அவருடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்திற்கு ஒரு சிறு வகையில் இந்த வீடியோ உதவியாக இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவர் சொல்றது என் கேளுங்க வணக்கம் நான் கன்னியாகுமரி மாவட்டம் ஊரில் இருக்கேன் நான் வந்து இந்த ஊர் டைமில் நிறைய சின்ன சின்ன பஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அந்த ஊரடங்கு டைமில் பண்ணது வந்து நல்லா ரீச் ஆயிடுச்சு இதை பார்த்து சென்னையிலேருந்து வரேன்னா யூடியூப் சேனலில் இருக்க வந்த யூடியூப் சேனலில் வந்துருந்தாங்க அவங்களோட யூடியூப் சேனலில் என்ன இன்டர்வியூ எடுத்து போட்டிருந்தாங்க அது போட்டதுக்கப்புறம் நிறைய ஆர்டர் ஆர்டர் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வெளியே வெளிநாடுகள்லேருந்து இருந்தால் ஃபோன் பண்ணி நல்லா வாழ்த்துனாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது எல்லாத்துக்கும் காரணம் தீபானா தான் தீபாண்ணா ரொம்ப தேங்க்ஸ் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த வீடியோ வந்து நாலு லட்சம் பேருக்கிட்ட பார்த்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தீபாண்ணா ாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நவீன் நவீன் கணேசன் பவர்வால் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பவர்வால் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ சம ஹிட்டு டூ மில்லியன் வியூஸ் வந்து ஹிட் நான் எதிர்பார்க்கவே இல்லை அவரும் எதிர்பார்க்க நான் எதிர்பார்க்கல ஆக்சுவலி நவீன் வேற லெவலில் அவர் டேலண்டடான பர்சன் ஸோ இந்த வீடியோ அவர் வந்து வேற லெவல் ஒய்டு ரீச் ஆயிடுச்சு பிகேன் உட்ஸ் புதிய தலைமுறை சன் டிவி ஆல் மீடியாவை வந்து கவர் பண்ணிட்டாங்க பிபிசியிலிருந்து எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டாங்க ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நவீன் இஸ் ஆல்சோ மை ஃப்ரெண்ட் ஸோ செம்ம ஹிட் ஆச்சு அது மூலிமா நிறைய பேருக்கு ஒரு சின்ன சின்ன புரிதல் ஏற்பட்டுச்சு ஒரு புதுசாக வீடு கட்டணும் அப்படின்னா ஓகே இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய ஐடியாஸ்லாம் அது இருந்து எடுத்தாங்க இன்னும் பாருங்க நண்பர் வந்து வேறு லெவலில் வந்து வரப்போகிறாரு ஸோ இதெல்லாம் தான் வந்து தனி நபர்களுக்கு இந்த சென்னை விளாகர் சேனல் மூலிமா என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு உங்களால் முடிஞ்ச சொல்லப்போனால் ஒரு சின்ன ஒரு ஒரு உபயோகமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அண்ட் அந்த சொசைட்டிக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சொசைட்டி சம்மந்தமான மாதிரி பிளாக்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் உங்களுக்கு தெரியுமே அந்த மாதிரி பிளாக்ஸ்லாம் மக்கள் வந்து பெருசாக விரும்பி பார்க்க மாட்டாங்க இருந்தாலும் கூட நான் வந்து பண்ணியிருக்கேன் நோ ஃபுட் வேஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு என்ஜிஓ டைப் பண்ணி ஒரு வீடியோ பண்ணோம் அண்டு இந்த வெட்டி கிளிகள் பிரச்சனை காரணமாக அந்த ஆத்தூரில் போய் ஒரு பிளாக் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன் பெருசாக ஹிட் ஆகலை இருந்தாலும் கூட ஒரு நல்ல விஷயம் ஒரே ஒரு வீடியோ வந்து கொஞ்சம் ஹிட் ஆச்சு மார்த்தாண்டம் தேன் நிறைய பேருக்கு வந்து ஒரிஜினல் தேன் எங்கே வாங்குறதுன்னு தெரியாமல் இருந்துச்சு ஸோ அந்த மார்த்தாண்டம் ஒரிஜினல் தேன் எப்படி வாங்குறது அப்படிங்கிற வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆக்சுவலி வந்து மார்த்தாண்டத்தில் ரெண்டு இருக்குது ஒய்எம்சிஏ அண்ட் கவர்மெண்ட்டோடைய ஒரு சொசைட்டி இந்த ரெண்டு சொசைட்டியும் வந்து கீழே காண்டாக்ட் நம்பர்ஸ்லாம் வந்து அந்த போட்டுக்கிட்டதுனால அந்த ஒயஎன்சிஏ அந்த கவர்மெண்ட்டோட சொசைட்டிக்கு நம்மளாலும் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியாக அந்த ஒரு வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு கிட்டத்தட்ட அதுவும் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் வியூஸ் போச்சு அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் தமிழ்நாடு முழுவதும் வந்து அங்கேருந்து ஆர்ட்ரஸ்லாம் வந்து வாங்கினாங்க தேன்லாம் வந்து வாங்கினாங்க இது வந்து நான் ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன் ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் உருப்படியான விஷயந்தான் அப்படின்னு ஃபீல் பண்ண சில விஷயந்தான் இதெல்லாமே ஸோ டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன் கண்டிப்பாக நல்ல ஆண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கோ யூடியூபர்ஸ் மை பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் யூடியூப் ஃபுல் டைம் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம்னு சொல்லிட்டு இதுலேருந்து பெருசாக வந்து நம்ம ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியாட்டையும் கூட நான் ஓரளவுக்கு அப்படியே நார்மலாக போயிட்டுருக்கு அதுதான் வந்து உண்மை ஸோ அந்த வகையில் வந்து இப்போ நான் அடுத்து இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ரி புவிசார் பயணம் இருக்கக்கூடிய புவிசார் குறியீடுகளை பற்றினா ஒரு டாக்குமெண்ட்ரி ட்ராவல் சீரீஸ் க்ரௌட் ஃபண்டிங் சீரீஸ் அது நல்லாவே போயிட்டுருக்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஓர் எபிசோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இதோடைய எபிசோட்ஸ் எல்லாமே வந்து ஜான்வரி ஃபோர்டீன் தை ஒன்லிருந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஆண்டு முழுவதும் வந்து கண்டிப்பாக நிறைய நிறையா சமூகம் சார்ந்த விஷயங்கள் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா ஸோ இதெல்லாமே பண்ணுவோம்னா நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம மணி வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கணும் அப்போ தான் வந்து இந்த மாதிரி சமூகம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம வீடியோ பண்ண முடியும் அது பெருசாக அதுலேருந்து வியூஸ் வராது ஸோ அதுக்காக நம்ம வந்து ரிசார்ட் வீடியோஸ் சின்ன சின்ன ப்ரொமோஷன் வீடியோஸ் இதெல்லாமே பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அதனால தான் நம்ம அதெல்லாமே பண்ணுறோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதில் இருந்து மறைக்கிறது எதுவுமே இல்லை ஸோ சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்